இதேபோன்று மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறைகள் அந்த வன்முறைகளின் போது வீடுகள் சேதமான எழுபத்து நான்கு எம்பிக்கள் இருக்கிறார்கள் அந்த எழுபத்து நான்கு எம்பிக்களில் வெறும் முப்பதே முப்பது பேர் மட்டும்தான் இழப்பீடு கோரி மற்றவர்கள் இழப்பெடும் கோரி இல்லையா அந்த அளவுக்கு நாட்டுக்காக விட்டு கொடுத்துருக்கிறார்களாம் என்று பிரசன்ன ரணத்துங்க ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் முப்பத்தெட்டாவது ராஜாங்க அமைச்சராக இதற்கு முன்பு ஏழு ராஜாங்க அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு முப்பத்தெட்டாவது ராஜாங்க அமைச்சர் பதவியேற்றுக் கொண்டார் முப்பத்தேழு ராஜாங்க அமைச்சர்களை தேர்வதானா நாட்டில் வர்ற வார்டில் இவர்களுக்காக ஒதுக்கப்படுற பணம் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகுது இவர்களை இவர்களையும் இவர்களோட அமைச்சுக்களையும் வழி நடத்துவதற்கு நாட்டில் இருக்கிற நிலைமைகளில் இதெல்லாம் தேவையாண்டு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும் போதும் பதவி பிரமாணங்கள் செய்து வைக்கப்பட்டன ஜனாதிபதி பிரேமலால் என்பவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார் இவர் யார் இந்த பிரேமலால் யார் என்பதை நாங்கள் சொல்லியாக வேண்டும் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த பிரேமலால் ஜெயசேகர இவர் சிறையில் இருந்து வெளியில் வந்தவர் இவர் மீது என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது மைத்திரிபால சிறிசேன பொது வேட்பாளராக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு களமிறங்கினார் தானே திடீரென்று முதல் நாள் அப்பம் சாப்பிட்டு விட்டு மஹிந்த ராஜபக்சோடு சேர்ந்து அடுத்த நாள் தன்னை ஒரு பொது வேட்பாளராக அறிவித்துக்கொண்டு வெளியில் வந்தார் தான் தான் பொது வேட்பாளராக களமிறங்க போகிற விஷயம் தன்னை மனைவிக்கு கூட தெரியாதென்று மைத்திரிபால சிறிசேன பின்னாட்களில் சொல்லியிருந்தார் வீட்டில் இருக்கிற மனைவிக்கு கூட தெரியாமல் தீர்மானத்தை ரகசியமாக வச்சிருந்தார் அப்போது அப்பம் சாப்பிட்ட மஹிந்தவுக்கு அப்படி தெரிய போகுது ஆகவே மஹிந்த ராஜபக்சவுக்கு சொல்லாமல் அடுத்த நாள் திடீரென்று தன்னை ஒரு பொது வேட்பாளராக அறிவித்துக்கொண்டு களமிறங்கினார் அந்த நேரத்தில் பிரசாரங்களுக்காக அவர் மேடைகளில் ஏறி பல மேடைகளுக்கு சென்று பல ஊர்களுக்கு சென்று பிரசாரம் செய்தார் அதாவது தன்னுடைய வெற்றிக்காக அப்படித்தான் அவருடைய ஒரு பிரசார மேடையிலே ஏற்பாட்டு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே வந்து துப்பாக்கியால் சுட்டு நினைக்கிறேன் ஒருவர் ரெண்டு பேர் இறந்தும் போனார்கள் போல அந்த குற்றச்சாட்டில்தான் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் அப்படி சிறையில் இருந்தவர் தான் பிறகு உங்களுக்கு தெரியும் வெளியிலும் வந்தார் வெளியில் வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினரானார் உள்ளிருந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களில் இவர் ஒருவர் சிவனசிச்சுடன் சந்திரகாந்தன் போல் சிவனசி சிவனசித்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் போன்று இவரும் உள்ளிருந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருவர் ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வரப்பிரசாதத்தில் வெளியில் வந்தவர் இப்போ ராஜாங்க அமைச்சராக இருக்கின்றார் சற்றுக்குரிய நபருக்கும் சத்திய பிரமாணம் செய்து வைத்தார் ரணில் விக்ரம் ஜனாதிபதி